அளவுலையும் எடையிலையும் சூரியனுக்கு இருக்கிற தூரத்திலையும் நம்ம பூமி மாதிரி இருக்கிறதால வெள்ளி கிரகத்தை பூமியோட சகோதரி கிரகம்னு சொல்லுவாங்க. என்னதான் வெள்ளியை நம்ம பூமியோட சகோதரி கிரகம்னு சொன்னாலும் பூமிக்கும் வெள்ளிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான வித்தியாசம், வெள்ளி கிரகம் தான் நம்ம சூரிய குடும்பத்தோட வெப்பமான கிரகம். வெள்ளி நம்ம பூமியை போலவே பாறைகளால் ஆன ஒரு கிரகம். அளவில் இது நம்ம பூமியை விட கொஞ்சம் சின்னது. எடையிலையும் கூட நம்ம பூமியை விட 81% எடையை கொண்டது. வெள்ளிக்கு பூமிக்கு இருக்கிற மாதிரியே ஒரு காற்று மண்டலம் இருக்கு. ஆனால் இந்த காற்று மண்டலம் நம்ம பூமியோட காற்று மண்டலம் மாதிரி இல்லாமல் 96% கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. வெள்ளியோட நிலப்பரப்பில் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா பூமியில் இருக்கிற அழுத்தத்தை விட 92 மடங்கு அதிக அழுத்தத்தை உணர்வீங்க. பூமியில் கடலுக்கு உள்ள 1 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிற அழுத்தத்துக்கு இது நிகரானது. இன்ஃபேக்ட், இந்த அதிகப்படியான அழுத்தத்தால் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ் வடிவத்தில் இல்லாமல் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூவிட் வடிவத்தில் இருக்கும். இந்த வடிவத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நிலைக்கும் திரவ நிலைக்கும் நடுநிலையாக இருக்கும். அதாவது அது திரவம் மாதிரி மற்ற பொருட்களை கரைக்கவும் செய்யும், வாயு மாதிரி திடப்பொருட்களுக்கு உள்ளவும் போகும். கார்பன் டை ஆக்சைடுக்கு அடுத்து வெள்ளியோட காற்று மண்டலத்தில் நைட்ரஜன் 3.5% இருக்கும். நைட்ரஜன் தவிர சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆர்கானும் நீராவியும் இருக்கும். என்னதான் நைட்ரஜன் பூமியில் 78% இருந்தாலும் வெள்ளியோட காற்று மண்டலத்தோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதால வெள்ளியில் இருக்கிற 3.5% நைட்ரஜனோட அளவு பூமியில் இருக்கிற நைட்ரஜன் அளவை விட அதிகமானது. இன்ஃபேக்ட், வெள்ளியோட மேல் பரப்பில் இருந்து 28 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் அதோட காற்று மண்டலத்தோட 90% இருக்கும். ஆனால் பூமியோட மேல் பரப்பில் இருந்து 10 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் தான் பூமியோட காற்று மண்டலத்தோட 90% இருக்கும். வெள்ளி கிரகம் சூரியனுக்கும் புதனுக்கும் இருக்கிற தூரத்தை விட 2 மடங்கு தூரத்தில் இருக்கு. ஸோ புதன் கிரகத்துக்கு கிடைக்கிற சோலார் எனர்ஜியை விட வெள்ளிக்கு 4 மடங்கு குறைந்த சோலார் எனர்ஜியே கிடைக்கும். இந்த சோலார் எனர்ஜியில் 75% வெள்ளியோட காற்று மண்டலத்தால் திருப்பி விண்வெளிக்கே பிரதிபலிக்கப்படும். மிச்சம் 25% வெள்ளியோட காற்று மண்டலத்தால் உள்வாங்கப்படும். இந்த 25% வெள்ளியோட நிலப்பரப்பை சூடாக்கும். சூடான வெள்ளியோட நிலப்பரப்பு குளிர ஆரம்பிக்கிறப்போ அது வெளிவிடுற வெப்பம் மறுபடியும் விண்வெளிக்கே போக முடியாத மாதிரி அதோட காற்று மண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் நீராவையும் சேர்ந்து தடுத்துரும். இதனால் நாளுக்கு நாள் உள்வாங்கப்படுற சோலார் எனர்ஜி வெள்ளியோட வெப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதனால தான் வெள்ளி நம்ம சூரிய குடும்பத்தோட வெப்பமான கிரகம். இதே காரணத்தால தான் நம்ம பூமியும் வருஷம் வெப்பமாகிக்கிட்டே போகுது. என்னதான் வெள்ளியோட நிலப்பரப்பு ரொம்ப வெப்பமானதாக இருந்தாலும் அதோட மேல்பரப்பில் இருந்து சுமார் 55 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற சூழ்நிலை நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஹீலியம் பலூன் எப்படி நைட்ரோஜன் நிறைய இருக்கிற பூமியோட காற்று மண்டலத்தில் பறக்குதோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கிற வெள்ளியோட காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரோஜன் பலூன்கள் பறக்கும். ஸோ எதிர்காலத்தில் வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண மனிதர்கள் போகணும்னா சுமார் 55 கிலோமீட்டர்கள் உயரத்தில் நைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட ஒரு பலூன் மூலமா வெள்ளியை சுற்றிக்கிட்டே ஆராய்ச்சி பண்ணலாம். பூமியோட காற்று மண்டலத்தில் இருக்கிற மேகங்கள் எப்படி நீராவியால் ஆனதோ அதே மாதிரி வெள்ளியோட காற்று மண்டலத்தில் இருக்கிற மேகங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட் துளிகளால் ஆனது. இதனால் சில சமயம் வெள்ளியில் சல்ஃபியூரிக் ஆசிட் மழை பெய்யும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் மழை வெள்ளியோட நிலப்பரப்பை தொடுறதுக்கு முன்னாடியே அதோட அதிகப்படியான வெப்பம்னால இவாப்ரேட் ஆகிடும். சல்ஃபியூரிக் ஆசிட் மேகங்களில் பூமியில் ஏற்படுற மாதிரியே இடி மின்னல் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. வெள்ளி கிரகத்தோட ஆரம்ப காலத்தில் உயிரினங்கள் உருவாகிற சூழ்நிலை இருந்ததாகவும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த சூழ்நிலை அழிஞ்சிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. நம்ம அதிர்ஷ்டம், வெள்ளியில் அழிஞ்ச சூழ்நிலை பூமியில் ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் வெள்ளியில் நடந்த மாதிரி பூமியிலையும் நடக்காத மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ஒரு மரமாவது வளருங்க, இல்லைனா பூமியும் வெள்ளி மாதிரி ஒரு நரகமாக மாறிடும்.
இன்றைக்கி நாம் பார்த்த டாபிக்ஸில் உங்கள் அறிவை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெஸ்ட் மூலயமா சோதிச்சு பார்த்துக்கோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு பேட்ரியான் மூலயமா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஒரு ரூபாயும் ஒரு குழந்தையோட படிப்புக்கு தான் போய் சேரும். அடுத்த வார வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.